ஆமா இங்க தான் என்ன நாத்தம் பா அதுக்குள்ள பணம் வந்தான் வாட்ச்மேன் போய் ஏதாவது சாப்பிட்டு வாங்க எதுக்குங்க ஏதாவது போய் சாப்பிட்டு வாங்க என்ன சாப்பிட்டு வரணும் ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச விஸ்கியோ பிராந்தியே சாப்பிட்டு வாங்க சார் ஐயோ எனக்கு அந்த பழக்கம்லாம் கிடையாதுங்க அப்புறம் எப்படி இறங்குவீங்க இல்லைங்க நான் இறங்கி கிளீன் பண்ணிடுவேன் பிரியா ட்ரைனேஜ் கிளீன் பண்றதுக்கு நம்ம வாட்ச்மேனே வந்திருக்காராம் பாவம் அப்படியா எல்லாம் முடிஞ்சிருச்சு நான் கிளம்புறேம்மா இரு பணம் கேட்டல இந்த ஆனா இதே பழக்கமா வச்சுக்க கூடாது சரியா சரிம்மா ரொம்ப நன்றிம்மா கோமதி ட்ரைனேஜ் அடைச்சிட்டு இருக்கு வீட்டுக்குள்ள ஒரே நாத்து அடிக்குது போகும்போது செக்ரட்டரி கிட்ட சொல்லிட்டு போறியா
₹500க்காக இந்த வயசான காலத்துல இப்பலாம் செய்யணுமா? அவங்க வீட்ல என்ன கஷ்டமோ பாவோம். ஒரு ₹100 போட்டு கொடுப்பா. கிலோ கொஞ்சம் பார்க்கணும், கூப்பிடுங்களே. நீங்க யாரு? அம்மாவும் மாமாவும் வந்திருக்கோம் சொல்லுங்க. எஸ், ஹலோ மேடம். உங்களை பார்க்கறதுக்காக உங்க அம்மாவும் உங்க மாமாவும் வந்திருக்காங்க. ஓகே, அவங்கள வெயிட்டிங் ஹாலில் இருக்க சொல்லுங்க, நான் இப்போ வந்துடுறேன். ஆ ஓகே மேடம். உங்களை வெயிட் பண்ண சொன்னாங்க. ஏ மகாராணி, உடனே வந்து பார்க்க மாட்டலா? நாங்க வெயிட் பண்ணி பார்க்கணுமா? சும்மா இருக்கா? சாரி. இப்படி கத்துனா இதே காரணமா வச்சு வேலையை விட்டு தூக்கிடுவா. சும்மா இருக்கா? வாய் முடு, எப்ப பாரு வாய் அடிச்சுட்டு. வாங்கம்மா வாங்கம்மா. இருக்கா? எப்படி இருக்கீங்க? நாங்க இருக்கிறது இருக்கட்டும்மா, நீ எப்படி இருக்க? எனக்கு என்ன,
நல்லதா இருக்கேன். நீ நல்லதா இருப்ப. நல்லதா இருப்ப. பெத்த அம்மா வீட்ல இல்லவ மாமியார் வீட்ல இல்லாம எங்க போய் தங்கி இருக்கல? நீ நல்லதா இருப்ப. என்னமா சொல்ற? பேசாதடி. எதுவும் பேசாத. உன் மாமனார் கிட்ட நீ என்ன சொல்லிட்டு வந்த? எங்க அப்பாக்கு கால் உடைஞ்சு போயிருக்கு. அவரை நான் பக்கத்துல வந்து பாத்துக்கறேன் சொல்லிட்டு வந்துட்டு நம்ம வீட்டுக்கு வராம எங்கடி போய் தங்கற? கா. கேக்குறல்ல எங்கடி போய் தங்கிட்டு இருக்க? இருங்க. கத்தாதீங்கமா. மொட்டை மாடிக்கு வாங்க. எல்லாம் சொல்றேன். மொட்டை மாடி கூப்பிடற பாரு. கா சத்தம் போடுறேன் கா. எதுக்குடி உன் மாமனார் கிட்ட போய் சொன்னே? எதுக்கு நம்ம வீட்ல வந்து தங்கல? எங்க நீ தங்கி இருக்க? அம்மா இத்தனை கேள்விக்கும் ஒரே பதில்தான். என்கிட்ட போய் எதுவும் கேட்காதீங்க. கேட்காதியா? என்னடி சொல்ற? பாத்தியா சின்ராசே? மாடிக்கு வா, எல்லastype சொல்ற சொல்லி தான் நம்மள கூட்டிட்டு வந்தா. இப்போ எதையுமே சொல்ல மாட்டேங்கற. சொல்ல மாட்டேன்னு சொன்னா என்னடா அர்த்தம்? நீ சும்மா இருக்கியா? எப்படி சொல்லப் போற? ஆ? எப்ப சொல்லப் போற? உங்க மாமனாருக்கு விஷயம் தெரிஞ்சி உங்க அப்பா கிட்ட நாலு வார்த்தை நறுக்கு நாக்கு பிடிக்கிற மாதிரி கேக்கப் போறாரே, அப்ப சொல்லப் போறியா? இல்ல இந்த அவமானத்தை தாங்காம நாங்க குடும்பத்தோட தூக்குல தொங்கப் போறமே, அப்ப கதறிட்டே சொல்லப் போறியா? எப்படி சொல்லப் போற? ஏமா இப்படி எல்லாம் பேசுற? மாமா நீங்க அப்பா அம்மாவுக்கு எடுத்து சொல்ல கூடாது? என்னமா எடுத்து சொல்ல சொல்ற? உன்னை பார்க்கணும்னு ஆசையா உங்க மாமனார் வீட்டுக்கு போனப்ப உங்க மாமனார் என் மருமக எப்படி இருக்கான்னு கேட்டாரு. அப்போ உங்க அம்மா கலங்கி போறாங்களே, அத சொல்ல சொல்றியா? ஊர்ல இருந்து வந்ததில இருந்து என் பேத்தி ஞாபகமாவே இருக்கு, நான் உடனே பாக்கணும்னு சொன்னாங்களே உன் மாமியார், அத சொல்ல சொல்றியா? என் மருமகளும் பேத்தியும் இல்லாம வீடே வெறிச்சோடி போயிருக்குன்னு சொல்லி வருத்தப்பட்டாரு உன் மாமனார், அத சொல்ல சொல்றியா? என் மருமகளையும் பேத்தியும் உடனே பாக்கணும், நாளைக்கே உங்க வீட்டுக்கு வரணும்னு மாமனார் சொன்னப்ப இல்ல அகிலா மாமாவை கூட்டிட்டு புத்தூர் கட்டுப்போட போயிருக்கான்னு போய் சொன்னேன், அத சொல்ல சொல்றியா? எதமா சொல்ல சொல்ற? நீ எப்படி கேட்டாலும் அவ சொல்ல மாட்டாடா. ஏன்னா அவளுக்கு அவள திமிரு வேலை செய்யறவங்க திமிரு. அதனால தான்டா அருமையான புருஷனை கை நழுவ விட்டுட்டா. இப்போ உன் மேல பாசமா இருக்கிற மாமனாரும் மாமியாரும் உன்னை வெறுக்கிற மாதிரி பண்ண போற. அதடி நடக்க போது? ஏமா இப்படி வார்த்தைகளை நெருப்பா அள்ளி கொட்டுற? எரியுதுடி, வயிறு பத்திக்கிட்டு எரியுது. உனக்கு சின்ராசுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணி மனமேடையில உட்காந்துட்டு இருக்கும் போது தாலி எடுத்து காமிச்சே, அப்ப போயிடுச்சுடி எங்க மானம். மொறவாச செய்யறவ பொண்ணுக்கு முதலாளி மாப்பிள்ள கேக்குதான்னு நான் வேலை செய்யற இடத்துல என்ன பார்த்து கேட்டாங்களே, அப்ப போயிடுச்சுடி எங்க மானம். மாமனார் குடும்பத்துக்காக கையெழுத்து போட்டுட்டு உன் புருஷனை விட்டுண்டி பிரிஞ்சு என்ன உன் பொண்ணு வாழ வெட்டி இருக்காளாமேன்னு எல்லாரும் என்ன பார்த்து கேட்டாங்களே, அப்ப போயிடுச்சுடி எங்க மானம். இப்ப உங்க பொண்ணு உங்க சம்மந்தி வீட்டுல இல்லையாமே, அவ எங்க இருக்கான்னு கூட தெரியலையாமேன்னு ஊர் உலகத்துல இருக்கவங்க எல்லாம் எங்க மூஞ்சில காரி துப்புனோம். அந்த அவமானம் தாங்காம நாங்க தற்கொலை பண்ணிட்டு தொலைனோம். போதுமா போதும், நிறுத்து. இதுக்கு பதிலா என் கழுத்து நெரிச்சு கொண்டே இருக்கலாம். எந்த பொண்ணுக்கும் என் நிலைமை வரக்கூடாது, வந்து செத்துடணும். நான் யாருக்காகமா உயிரோடு வாழறேன்? என் குழந்தைக்காக. என்னைக்கு என் புருஷன் என்ன விட்டு போனாரோ அன்னைக்கே நான் செத்துருப்பேன். ஆனா இந்த ஊர் உலகம் என்ன பேசும்? அவ ஏதோ தப்பு பண்ணிருக்கா, அதனாலதான் அவன் வீட்டை விட்டு போயிட்டான். இவ்வளவு செத்துட்டாம்பாங்க. அந்த அவமானத்தை நம்ம குடும்பத்தால தாங்கிக்க முடியுமா? இல்ல என் மாமனாரால தான் தாங்கிக்க முடியுமா? இப்போ சொல்றேமா, உன் பொண்ணு தப்பானவ இல்ல, அவ தவறான பாதையில போக மாட்டான். ராமாயணத்துல சீத ராமனுக்காக அசோக வனத்துல காத்துக்கிட்டு இருந்த மாதிரி தான் நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். அவ பட்ட கஷ்டத்தை தான் நானும் பட்டுக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பா என் வீட்டுக்காரர் திரும்ப கொண்டு வந்துடுவேன். அது வரைக்கும் தயவு செஞ்சு என்கிட்ட எதுவும் கேட்காதீங்கம்மா, பிளீஸ். போதுமா போதுமா, இப்ப உனக்கு திருப்தி தானே? பாவம், அவளை கேட்க கூடாத கேள்வியெல்லாம் கேட்டேன், உன் கூட சேர்ந்து நானும் திட்டேன். இப்ப உனக்கு சந்தோஷமா? நிறுத்துடா நிறுத்து. ஏ பொண்ணு எங்க இருக்கா நான் தெரிஞ்சுக்க வேணாவா? அவளுக்கு ஒரு கஷ்டம்னா எனக்கு கஷ்டம் இல்லையா? நாளைக்கு அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா நான் எங்கடா போவேன், யாருக்கிட்டடா போய் கேப்பேன்?
இருக்கா? இப்ப அழ இருக்கா? இப்ப